வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி பாகற்காய் பிட்லை செய்கிறது பார்க்க போகிறோம். பாகற்காய் 200 கிராம், புளி எலுமிச்சளவு நான் கம்மியாக எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன் அல்லது மல்லி விதை 2 ஸ்பூன், வரமிளகாய் மிளகாய் வற்றல் 1, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், கடுகு கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அது கூடவே தேங்காய் துருவல் 1 கப். முதல்ல துவரம்பருப்பை நல்லா கழுவி வேக விடணும். வழக்கம் போல் எப்படி பருப்பு வேக வைக்கோமோ அதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு லேசாக சேர்த்தா போதும், கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கணும். விட்டு பாகற்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், அது வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு தனியா வத்தல் சேர்த்து வறுக்கணும். கடைசியில் தேங்காயும் சேர்த்து 2 வதக்குவோம். பாகற்காய் வெந்துட்டுருக்குது. இப்போ புளியை கரைச்சி வச்சுக்குவோம். பாகற்காய் இன்னும் வெந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த தேங்காய் கலவை ஆறினதுமே மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்குவோம். தேங்காய் விழுது ரெடி. பருப்பையும் கொஞ்சம் கடைஞ்சி வச்சுப்போம். பாகற்காய் வெந்தாச்சு.
இப்போது அதே வாணலியில் புளிக்கரைசலை ஊற்றி அதில் சாம்பார் பொடியை சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா கலந்து கொதிக்க விடுவோம். பாகற்காய் வெந்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது அதிலிருந்து பாகற்காயை வடிகட்டி எடுத்துக்குவோம். அதை கொதிக்கிற அந்த புளிக்கரைசலில் சேர்க்கணும். நல்லா கொதிக்கும்போது தேங்காய் கரைசலை சேர்த்து அதுவும் கொதி வந்த பிறகு கழுவி ஊற்றுறோம். இதில் அது நல்லா கொதித்ததும் பருப்பையும் சேர்த்துக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெள்ளத்தூள் சேர்த்துக்கிறேன். கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து போடணும். நல்லெண்ணெய் யூஸ் தாளித்த எண்ணெயை அதில் ஊற்றி மூடி வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா சேர்த்து கார்னிஷ் பண்ணியாச்சு. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர்.